இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சிஸ்டம் பற்றி தான். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2.1 சிஸ்டம். நம்ம ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட இருந்துருந்தது. அதோட டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ரிமோட் கிட் பேஸ்டு ஒரு 2.1 சிஸ்டம் வித் ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI RC இன்புட்ஸோடு வரும். ஆல்ரெடி இதே கான்ஃபிகரேஷன் இதே மாடலில் ஒரு காம்பேக்ட் சைஸில் ஒரு 2.1 பார்த்துருப்போம். அதுலேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து 18 இன்ச் வரும், டெப்த்து வந்து 10-12 அந்த ரேஞ்ச் இருக்கும், ஹைட் வந்து 4-5 இன்ச்சஸ் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த சைஸ் கேபினில் தான் நம்ம இந்த ஒரு 2.1 சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் ரெண்டு வியூ மீட்டர் இருக்கும், ரெண்டு கார்ட்லெஸ் மைக்கு, ரெண்டு ஒயர்டு மைக்கு, அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ என்னோடய நம்பர் இங்கே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு நான் தாராளமாக உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரும் தெரில, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரும் தெரில. அதையும் தாண்டி கீழே போய் கமெண்ட்ஸில் தான் நம்பர் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நம்ம வீடியோலேயுமே லெஃப்ட் சைடில் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு சிஸ்டம் தான். அடிஷ்னலாக ஒரு டோன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கஸ்டமர் யூஸ் பண்ணுறது லெஃப்ட் ரைட்டில் டவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ட்ரிபிளும் ஜாஸ்தி வேணும், பேஸும் ஜாஸ்தி வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கிறதுனால அடிஷ்னலாக நம்ம ஒரு டோன் கண்ட்ரோல் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதில் இன்டீரியர் காட்டும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபருக்கான ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோலு, ரிமோட்லேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும், அதோட மேனுவல் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த இதில் வரும். அண்ட் ரெண்டு வியூ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். டீகோடர்லேயே வர்ற ஸ்விட்சிங் வந்து உங்களுக்கு அந்த பட்டன்ஸும் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸு, ப்ளே பாஸ் பண்ணுறது, மோடு சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாமே. அண்ட் உங்களுக்கு பேஸு ட்ரிபிளு அதுக்கான கண்ட்ரோலு. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கீ. ஸோ இந்த ஃபங்க்ஷன்கான கீயில் உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதில் இண்டிவிஜுவல் வால்யூமும், ஆக்சுவலாக உங்களுக்கு அது என்கோடரு, பட்டனாகவும் ஒர்க் ஆகும், ப்ளஸ் 360 ரொட்டேஷன் இருக்கும் ஃபார்வர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும். அப்படிங்கும்போது நீங்கள் அதிலேயே நீங்கள் வால்யூமும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது பேஸு, ட்ரிபிள், எக்கோ இதில் வந்து இன்புல்டாக நமக்கு வந்து மைக்குக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மைக் வால்யூமு, எக்கோ இது எல்லாமே இதுலேயும் கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் இது வந்து இது கூட வர ரிமோட் யூனிட். ஸோ இந்த யூனிட்லேயும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸை தவிர மீது எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதாகட்டும், மோடு சேஞ்ச் பண்ணுறது, உங்களுக்கு மைக்குக்கான எக்கோ வால்யூமு, மைக் வால்யூமு, இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ரிமோட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப், மியூட்டு இதுவும் இதில் இருக்கும். உங்களுக்கு இதில் ஒரே ஒரு இல்லாத விஷயம் அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 சாங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500, 550 அந்த மாதிரி சாங்ஸ் செட் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் பாசிபிள் இருக்காது. அதர்வைஸ் மீதி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார்வர்ட் ரிவர்ஸு, அதுக்கப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணுறது, எஃப்எம்மோட ரிசல்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. பின்னாடி ஆண்டனாக்கான சாக்கெட்டும் கொடுத்துருக்கோம். அண்டு ஆக்ஸ் இன்புட்டு. அண்ட் இதில் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மைக் ஆப்ஷனு. மைக் ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மோட்லேயுமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ்பியில் மட்டும் ப்ளே பண்ணும்போது, ஒரு கரோக்கி ப்ளே பண்ணும்போது மைக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் டிவைஸில். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் மோடாகட்டும், ப்ளூடூத் ஆகட்டும், எந்த மோடில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ரெண்டு மைக்குமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு ஒயர்டு, ரெண்டு ஒயர்லெஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அதாவது அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு ஒயர் மைக் வேணும் ஒயர்டு யூஸ் பண்ணும்போது அப்படின்னா ரெண்டு வந்து நம்ம ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்னல் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிலே அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கும். மைக் இந்த கார்ட்லெஸ் மைக்லேயுமே டிஃப்ரெண்ட் பிராண்ட் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப ஹையரெண்டும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் ஒரு மீடியமான பட்ஜெட்டில் வரக்கூடிய மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதில் எக்கோ இப்போ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வர்ற எக்கோ அந்த டிலே இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கெயினுமே ஆக்சுவலாக இன்புல்டாக இருக்குது மைக் ஆப்ஷனுங்க போது, கெயினுமே ப்ராப்பராக இருக்குது. நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு கெயினர் போட்டு தான் கொடுப்போம். இதில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படல, இன்புல்டாகவே கொடுத்துருக்கறதுனால ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது. அண்ட் இதோட சவுண்ட் டெஸ்டிங் கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேக் சைடில் நம்ம என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்டீரியர் சிஸ்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து கஸ்டமைஸ்டு தான். ஸோ பேக் சைட் பேனலுமே வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதில் லெஃப்ட் அதாவது ரைட் எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிபியூ டைப்பில் சாக்கெட் இருக்கும், அதாவது ஏசி இன்புட் சாக்கெட் மெயின்ஸ் கார்டுக்கானது.
இதுலேயுமே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. குவாலிட்டி இது நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் அடிஷ்னலாக ஒரு ஃபியூஸ்க்கான ஆப்ஷனும் உள்ளே உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு 2 டிஎம்கே சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சப்புக்காக வந்து இந்த டைப் ஆஃப் பைண்டிங் போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பனானா சாக்கெட்டு, டிசி சாக்கெட்டு, டெர்மினல் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இதுலேயும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. நம்ம அதுக்கு பவருக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரும் இதுவே போதும் அப்படின்ட்டார் அப்படின்னால நம்ம இந்த டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னுமே நிறைய பேர் கேட்குறாங்க இந்த டைப் ஏன் ஓட்டிருக்கீங்க, இதுலேயும் வேறு டைப் இருக்குது அப்படின்ட்டு. பட் நம்மக்கிட்ட வாங்குறவங்க இதுவே போதுன்ட்டாங்க. ப்ளஸ் உள்ளேருந்து வரது ஒரு 10 சப்வூஃபருக்கான அவுட்டுங்கிறதுனால நம்ம தாராளமாக இதுவே போதுங்கிறதுனால இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ரெண்டு ஆண்டனா இருக்கும் ஒயர்லெஸ் மைக்குக்காக. அதுக்கு கீழே இருக்க ரெண்டுமே ஒயர்டு மைக்குக்கான சாக்கெட்டு. அண்டு எஃப்எம்க்கான ஒரு ஏரியல் சாக்கெட் கொடுத்துருக்கோம் கீழே லெஃப்ட் சைடில். அண்டு டீகோடரில் வர இன்புட்டு ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கும், ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு ஹெச்டிஎம்ஐ ஆர்சி. ஸோ மூணு சோர்ஸையுமே, அதாவது நாலு சோர்ஸையுமே செக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். டெஸ்டிங் வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதோட ஸ்கிப் பண்ணாத வெர்ஷன் இன்கேஸ் நியூ சாங்ஸ் செக் பண்ணும்போது ஒரு சிலது காப்பிரைட் வந்துச்சுன்னா அது மியூட் ஆகிருக்கும். அந்த மியூட் பண்ணாத வெர்ஷன் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அவைலபிள் இருக்குது. எஸ்திரிடெக் அஃபிஷியல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம்லேயும் அதே நேமில் தான் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா இது ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸோட சவுண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிஸ்டத்தோட இன்டீரியர் பார்ப்போம். இன்சைடு யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனன்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறது தான். ரிசல்ட் வைஸுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும். ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட்டு அண்டு ரெக்டிஃபையர் யூனிட்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பக்போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டீகோடருக்கானது, இன்னொன்று வந்து நம்ம லைட்டிங்காக தனியாக கொடுத்துட்டோம். அதுபோக ஒரு 12012 வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருப்போம். ரெண்டுமே மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஒரு சிஸ்டம் தான். லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு பேரு, அதாவது லெஃப்ட்டுக்கு ஒரு பேர், ரைட்டுக்கு ஒரு பேர், சப்புக்கு வந்து ரெண்டு பேர் ஆட் ஆகி ஒரு மோனோ வர மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஷானோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிறது ஒன்று வந்து 4 டிரான்சிஸ்டர் மோனோ, ஒன்று வந்து 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். மூணு சேனலுமே ப்ரொடக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டிசி வருது அப்படின்னா ப்ரொடக்ட் ஆகி நின்றோம். அண்டு ஒரு டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷானோட 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி ஸ்டாரோட ரிமோட் கிட்டு. ஸோ இதில் நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல, சேம் டு சேம் நம்ம என்ன ரிசல்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். மைக் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி ரெகுலராக வருது ஒயர்டு மைக்கு, நம்ம ஒயர்லெஸ் மைக்குக்காக ஒரு சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரெகுலேட்டர் வந்து இந்த மைக் போர்டுக்கானது, 5 தான் ஆப்ரேட் ஆகுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு வேறு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான், ஒரே ஒரு ஃபேன் தான். ஆக்சுவலாக ரெகுலராக வர ஹீட் சிங்கை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய ஹீட் சிங் தான் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் யூசேஜும் அந்த அளவுக்கு ஹெவியாக, ரொம்ப ஹெவியாக இருக்காது. பட் இருந்தாலும் ஹீட் சிங் நம்ம பெருசு பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் நாள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணாலுமே இஷ்யூ இருக்காது. ஒரு சிலர் வந்து அப்போ ஈவினிங் மட்டும் மூவி இல்லை டிவி பார்க்குறதுக்காக வாங்குறாங்க. ஒரு சிலர் டே ஃபுல்லாகவே இருக்கும், காலையில் ஆன் பண்ணால் ஈவினிங் நைட்டு வரைக்குமே அது ரன்னிங்கில் இருக்கும். அப்படிங்கும்போது கஸ்டமர்கிட்ட நம்ம ஆர்டர் ரெக்யூர்மெண்ட் கேட்கும்போதே அவங்க எதுக்காக வாங்குறாங்க, அவங்க யூசேஜ் எப்படி இருக்கும், என்னென்ன பார்க்குறாங்க, மூவிஸ்க்காகவா இல்லை வெறும் சாங்ஸ்க்காகவா இல்லை வீக்கெண்ட் மட்டும் ஒரிஜினலான ஒரு டோன் ஒரு கண்டென்ட் கொடுத்து டால்பி டிஜிட்டல்லையோ இல்லை டிடிஎஸ்லேயோ ஒரு புது மூவி பார்க்குறாங்களா அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே நம்மக்கிட்ட ரெடிமேடாக எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சேல்ஸ் போடுறதில்ல. கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறிட்டே இருக்குங்கிறதுனால ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த சிஸ்டம் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். பட்ஜெட் ஓகே, அவங்களுக்கு கான்ஃபிகரேஷனோடு எல்லாமே ஓகே அப்படிங்கும்போது பேமெண்ட் நம்ம பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிஸ்டத்தோட சவுண்ட் டெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், கண்ட்ரோல் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பேக் சைட்லேயும் நம்ம என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், இதில் ஒயர்லெஸ் மைக்கு அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இன்சைடில் நம்ம என்ன காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்கேன். இதை தாண்டியும் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லை நான் சொல்லும்போது ஃப்ளோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதை தாண்டின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் கூட இருக்குது. ஸோ இது ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறனால சரியாக தெரியறதில்ல ஒரு சில பேருக்கு. 7402464624 இதுதான் என்னோடய நம்பரு. டைட்டில் கிளிக் பண்ணிங்கனாலும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதே நம்பர் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே நம்பர் தான் வாட்ஸ்அப். ஸோ உங்களுக்கு எந்த சிஸ்டத்தோட டீட்டெயில் வேணுமோ அந்த வீடியோ இல்லைனா அந்த இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கேளுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ இப்போ 1-2 கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், மியூட் ஆகாமல் இருந்ததுன்னா கேட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
கேஸ் மியூட் ஆகிருந்தால் காப்பிரைட் இஷ்யூனால் இருக்கும். ஒரு சிலது அப்லோட் பண்ண உடனே வந்துடுது, அந்த டைம் நம்ம ஆல்டர் பண்ணி போட்டுறோம். ஒரு சிலது ரொம்ப டியூரேஷனுக்கு அப்புறம்தான் வந்து காப்பிரைட் இஷ்யூவே நமக்கு மெயில் வருது. அப்படிங்கும்போது நம்ம அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண முடியறதில்ல, மறுபடியும் அப்லோட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வெர்ஷன் வந்து கட் பண்ணாத வெர்ஷன் டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருப்பேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜு, யூடியூப் பேஜ், இந்த மூணு இடத்துலையுமே அவைலபிள் இருக்கும். எஸ்3 டெக் அஃபீஷியலுங்கிறது தான் நம்மளோட சேனல் நேமு, பேஜ்லேயும் அதே நேமில் தான் இருக்கும். அங்கே சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பட் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த சிஸ்டமோடது பட் அண்டு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது அந்த கிளிப்பிங் எல்லா மீடியாவுமே நான் வந்து அதே சேம் ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக அங்கேயும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன டீட்டெயிலு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுங்கிறத நம்ம பேசிவிட்டு நீங்கள் கேட்ட சிஸ்டமோட டீட்டெயிலு அண்டு அதோடய டிசைனு, இன்கேஸ் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கஸ்டமைஸ் பண்ணுறோமா இல்லை ஃப்ரண்ட்டு மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா இந்த கஸ்டமர் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே சேம் பேட்டர்னில் சின்னதும் கேட்டிருந்தார், இப்போ இது நம்ம வந்து பெரிய சைஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், 5.1 கேபினட் சைஸில். இதையே நம்ம இன்னும் ஸ்லிம் கேபினெட்லேயும் பண்ண முடியும். ஸோ இது வந்து கஸ்டமர் கஸ்டமர் மாறும் அப்படிங்கிறதுனால நம்ம ரெடிமேடாக எந்த ஒரு மாடலுமே டிசைன் பண்ணி வச்சுக்கிறதில்ல, ஒரு சில மாடலை தவிர. ஸோ அப்படிங்கும்போது ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி இதை விட சின்ன ஒரு காம்பேக்ட் சைஸ் சிஸ்டத்தில் 5.1 வந்து ஒரு ஏவிஆருக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த சிஸ்டம் நான் அப்கமிங் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே 1x1 நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய நண்பர்களுக்கு இது வந்து ரெக்கமெண்டேஷனில் காட்டும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி செக் பண்ண ஒரு டோனு, அண்ட் இதே சேம் நம்ம பென்ட்ரைவு, அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்க ஆக்ஸு, ஆப்டிக்கலு, கோஆக்சியல், HDMI ARC எல்லாத்தோடதுமே இருக்குது. பட் நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா இஷ்யூ ஆயிரும், வீடியோ லென்த்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வெர்ஷன், அதாவது இதோட ஃபுல் வெர்ஷன் வேணும்னா டெலிகிராம் சேனல் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.